தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டாக்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது, சரியா? ஸோ வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து எனக்கு என்ன நான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து அவங்க எடுக்கிறது தான் எடுப்பாங்க, சரியா? ஸோ வந்துட்டு இதில் இருக்க கொஷின்ஸையும் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிலபஸையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு எவ்வளோ வந்து படிக்கணுமோ அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ வந்துட்டு இந்த PDFக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக கொடுத்துட்றேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எனக்கு வந்து இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு, மேக்ஸ் முடிஞ்சிச்சு, ஸோ வந்து எனக்கு காமர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் கொஷின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிக்கலாம். அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ வந்துட்டு இந்த PDFக்கான லிங்க்கு டேரெக்டாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சிட்டோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டேனாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரிலாக்ஸாக போய் எழுதுங்க, ரொம்ப வந்து இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. லெவன்த்து தானே அப்படின்னே கூட போய் எழுதுங்கன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டுவெல்த்தில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், சரியா? இப்போ வந்துட்டு கொஞ்சம் இதாகத்தான் படித்தா கூட டுவெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், சரியா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தட்ஸ் இட். ஓகே, பை.